பூமி சிதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ராணி பிச்சு உதறிட்டாங்க, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அவங்க ஆதரவு வந்து தாங்க. ராணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சித்தார்த், நாளை காலையில் வந்து விவாகரத்து வாங்குறதுக்கு அட்வொகேட்லாம் வரப்போகிறாங்க, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்க. சித்தார்த்து, நல்லா யோசிச்சுக்கப்பா, உண்மையிலே இது மாதிரி தான் செய்ய போறியா? என் மேலே அன்பு பாசம் உனக்கு வரவே வராதா? ஒரு 6 மாதம் வந்து ஒன்றா ஒரே வீட்டில் இருப்போம், நீ என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், நீ பொம்மியும் அதே மாதிரி தானே ஏற்றுக்கிட்டேங்கிற மாதிரி கரிசனியாக வந்து கேட்குறாங்க. என்னது பொம்மி இடத்துல நீயா? நான்லாம் உன்னை அந்த இடத்துக்கு கூட வச்சு பார்க்கலாம் முடியாது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த வீட்லேயே சொகுசாக வாழ்ந்துடலான்னு பார்க்குறியா? அப்போனா சொத்துக்காக தான் வந்தேன்னு நினைக்கிறியா? இல்லை, நீ என்னை காப்பாற்ற தான் வந்த, அதுக்குன்னு நான் உன்கிட்ட எந்த கரிசனையும் எதிர்பார்க்கல. நீ எப்படி வந்தியோ அப்படியே வெளியில் போயிடு, ஆனால் நான் மனசாட்சி உள்ளவனாக தான் நடந்துப்பேன். நீ செஞ்ச காரியத்துக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருவேன். அப்போனா நான் செஞ்ச காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நீ பணத்தை கொடுத்து டீல் பண்ணிடுவியா? சரி, இனிமேட்டு தாடிக்காரன்ட்ட வாயில் பேசினா சரி வராது, அவனை மாதிரியே செயலில் இறங்கிட வேண்டியதாங்கிற மாதிரி ராணி வந்து யார்ட்டையோ தந்திரமான முறையில் ஃபோன் வந்து பேசுகிறாங்க. சித்தார்த்தோட ஒட்டுமொத்த திட்டத்தையும் வந்து காலி பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. அந்த இடத்துல சித்தார்த்துலேருந்து எல்லாரும் வந்து வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க ஹாலில். அப்புன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அட்வொகேட் வந்துடுவாங்க, நான் வந்து டைவர்ஸ் ஃபார்மில் கையெழுத்து போட போகிறேன். தாத்தா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல, ஏன்பா சித்தார்த்து, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுப்பாரு பெருசு, நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் சித்தார்த் வந்து கேட்குற மாதிரியே இல்லை, அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் சொல்லிகிட்டு இருக்கான், பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி ராணி வந்து பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் அவன் மனசு மாறும், நிச்சயம் கையெழுத்தெல்லாம் போட மாட்டான் அப்படின்னு சொல்லி உசிப்பேத்தி விட்றாங்க. அந்த இடத்துல நம்ம ராணி, ஏய் நான் கையெழுத்து போட மாட்டேனா? உன் கண்ணு முன்னாடியே வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் அட்வொகேட் வந்துடுவாங்க, நான் கையெழுத்து போட்டு எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி சவால் விட்றாங்க. அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து, அதான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னால அவன் கையெழுத்து போட்டு முடித்தோன்னே இவன் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. பத்மநாபன், முதல்ல சித்தார்த் வந்து என் மேலே அன்பா பாசமாக தான் இருக்கான். பத்மநாபன் மாமா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. யார் யாருக்கு மாமா? பொம்மி கூப்பிட்டாலே எனக்கெல்லாம் சமகம் வரும், நீயெல்லாம் என்ன வாயை திறந்து மாமான்னு கூப்பிடக்கூடாதா? வேறு என்னென்னு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி பத்மநாபனை வந்து ஏறுறாங்க. அட்வொகேட் வராங்க அந்த இடத்துல. சித்தார்த் வந்து ஃபைலை வந்து படித்து பார்க்காம கையெழுத்து போடுவேங்கிற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாங்க. சித்தார்த்து வேணாம், 1 வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சு பார்த்துக்க, அந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டுறத போட்டேன்னு வச்சுக்கேன் உன் தலையெழுத்தே மாறி போயிடுங்கிற மாதிரி இன்டெரக்டாக பேசுகிறாங்க. அதான் அட்வொகேட் வந்துட்டாங்க, விவாகரத்து ஃபார்மில் கையெழுத்து போட போகிறோம், இதில் போட்டால் அப்புறம் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொன்னால சித்தார்த்து யோசிப்பாருங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ராணி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். இருப்பினும் வந்து சித்தார்த் வந்து கையெழுத்து போட்டாங்க. இப்போ நானும் கையெழுத்து போட போகிறேன் உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் கையெழுத்து போடு அப்படின்னு பத்மநாபன், சித்தார்த்து, சாவித்திரி எல்லாரும் சொல்கிறாங்க. உன்னை கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க. இனிமேட்டு தான் ஒரிஜினல் அட்வொகேட்டே வராங்க அந்த இடத்துல. இது தெரியாமல் வந்து சித்தார்த் வந்து வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிறாங்க. சோபாவில் வந்து மாசா உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மாடி சித்தார்த்தே, இனிமேட்டு தான் என்ன திருவிளையாடவே ஆரம்பம், இந்த ராணி என்ன லேசுப்பட்டவன் நினச்சியா, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுவேன் நினச்சியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சித்தார்த்துக்கிட்ட பேசுகிறாங்க. சித்தார்த்துக்கு ஒன்றுமே புரியலை, நான் இங்கே இனிமேட்டு பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறேன், என்ன இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கு யாருக்குமே தகுதியே கிடையாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பத்மநாபனை பார்த்தோன்னு வந்து உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஏய் மரியாதையாக சொல்கிறேன், பெட்டி படிக்கலாம் எடுத்து நீயே போறியா இல்லை ரோட்டில் நான் வீசட்டா? நீங்கள் வீசுங்கிற மாதிரி மனவும் தமனாவும் அந்த இடத்துல உசுப்பேத்தி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அட்வொகேட் இப்போ தான் வராங்க. சித்தார்த், உங்களை விவாகரத்து வந்து கேட்டிருந்தீங்களே, அந்த ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் இவ்வளோ நேரம் கையெழுத்து போட்டது யார்? அதானப்பா நான் சொன்னேன், அந்த ஃபார்மை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடு போடுன்னு நான் தான் சொன்னேனே, 1 வாட்டிக்கு 10 வாட்டி உன் தலையெழுத்தே மாறிடுனேன். அது நம்ம 2 பேருக்கும் பதிவு திருமணம் இப்போ தான் நடந்துச்சு, அதுக்கான இதுதான் சட்டப்படி நான் அவனோட மனைவி, இனிமேட்டு விவாகரத்துங்கிற பேச்சு கூட இடமே இல்லை. தாலி கட்டினது வேணாம், நீ கட்டலன்னு வேணாம்னு சொல்லுவேன், ஆனால் பதிவு திருமணம் பண்ணிட்டா இனிமேட்டு வாய்ப்பே இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி ராணி வந்து மாஸ் பண்ணுறாங்க. தாத்தா வந்து வெகுவாக சிரிக்கிறாங்க. இது எல்லாம் தாத்தா ராணியோட திருவிழாளல் மாதிரி சூப்பராக வந்து இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருந்தாங்க. சித்தார்த்துக்கு என்ன பண்ணு எது பண்ணும் சுத்தமாக புரியவே இல்லை. அட்வொகேட் வந்து கேட்குறாங்க, தம்பி இப்போ தான் வந்து பதிவு திருமணம் பண்ணிங்களா? ஆமாம், சுட சுட இப்போ தான் சித்தார்த் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போனா இனிமேட்டு விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, 1 வருஷம் கழித்து பேசிக்கிங்க. நான் கூட சித்தார்த்து 6 மாதம் தான் டைம் கேட்டேன், நீ எனக்கு டபுள் போனஸ் மாதிரி 1 வருஷம் டைம் கொடுத்துட்ட பற்றியா? சூப்பரியா, உங்ககிட்ட எப்படி பேசுனா வேலை நடக்கும்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? நான் ராணி, நீ தான் என்னோட புருஷன் இந்த ஜென்மத்தில், அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேராக பேசி சவால் விடுறாங்க. சித்தார்த்துக்கு ஒன்றும் புரியாமல் திரு திருன்னு முடிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அல்டிமேட் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்.